Hello friends, welcome to Prahalaya's Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபுல் ஃபேட் மில்க்கு. இது வந்து ஒரு 200 ml இருக்கும். இந்த 200 ml பால் வந்து ஒரு 4 கப் ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யறதுக்கு சரியானதாக இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி காய்ச்சிக்கலாம். இது ஆல்ரெடி காய்ச்சின பால் தான். இப்போ இதை காய்ச்சிக்கலாம். பாருங்கள், இப்போது கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் நான். இது வந்து இப்போது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. நான் வந்து வெண்ணிலா ஃப்ளேவரில் எடுத்திருக்கேன். இப்போது இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து நம்ம தனியாக கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பால் அப்படி டைரெக்டாக சேர்த்தோம்னா கொதிக்கிற பாலில் அது கட்டி கட்டியாக அடி பிடிச்சிக்கும். அதனால் இந்த மாதிரி தனியாக பாலில் கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு கஸ்டர்ட் பவுடர் அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் வீட்டிலே கூட கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு பால் பவுடரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் எல்லோ கலர் சேர்த்துட்டு மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கஸ்டர்ட் பவுடர் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் தூள் கூட சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். ஈஸியாக நம்ம வீட்டிலே கஸ்டர்ட் பவுடர் கூட ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது இந்த மாதிரி நம்ம பாலில் இந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கட்டி இல்லாமல். இந்த அளவுக்கு நம்ம தனியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் பால் ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. நமக்கு பாருங்கள், இந்த மாதிரி மேலே பால் இந்த பால் ஏடெல்லாம் எடுத்து எடுத்து விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இது கெட்டியான பாலுன்றதுனால அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பாத்திரம் வந்து நம்ம அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பாருங்க, பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் பவுடரை இப்போது இந்த பாலில் சேர்த்துக்கலாம். கொதிக்கிற பாலில் நம்ம இந்த பவுடரை பாலில் சேர்க்கக்குள்ளே ஒரு பக்கம் பாலை கலந்து விட்டுக்கிட்டே சேர்த்துக்கோங்க. இல்லைனா டக்குன்னு அது அடியில் போய் நின்று அப்படி கெட்டி ஆயிரும். அதனால் நம்ம ஒரு பக்கம் கையில் பாலில் கலந்து விட்டுக்கிட்டு நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த பவுடரை அந்த பாலில் சேர்த்து உடனே அது கெட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம அந்த பவுடரோட வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். அப்படி கைவிடாமல் நம்ம கொஞ்ச நேரம் விட்டாலும் அதை அடி பிடிச்சிக்கும். அதனால் கைவிடாமல் இப்படி கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் ஒரு 5 நிமிஷம் இருக்கிற வரைக்கும். பாருங்கள், இப்போது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. மேலே திரண்டு வர ஆரம்பிக்குது. பாருங்கள்,
இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு ஆற விட்டுறலாங்க. இப்போது நான் இந்த ரெசிபிக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அத்தனையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், திராட்சை, ஆப்பிள், வாழைப்பழம், ஆரஞ்சு. இது வந்து கிவிப்பழம் வந்து கடையில் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸாகவே கட் பண்ணி இந்த மாதிரி விற்கிறாங்க பேக்கெட்டில். உங்களுக்கு கிடைச்சா வாங்கிக்கோங்க, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. எனக்கு வந்து மாதுளம் பழம் கிடைக்கல, அதனால் நான் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கு போகிறேன். பாருங்கள், இப்போது ரெண்டு பவுல் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து நான் சாலட் பண்ண போகிறேன், இன்னொன்று ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய போகிறேன். இப்போது இதில் வந்து நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்பிள் சேர்த்துட்டேன், கிரேப் சேர்த்துக்கிறேன், வாழைப்பழம் அடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கிவி பழத்தையும் கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கிறேன். நான் இந்த மாதிரி காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு பவுலில் தனித்தனியாக போட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து எல்லாத்தையுமே அந்த கஸ்டர்ட் மில்க் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் மொத்தமாக எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி பவுலில் உங்களுக்கு தனித்தனியாக போட்டு காட்டுறேன். பாருங்கள், ஆரஞ்சு, கிவி பழம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை நல்லா. இப்போ இதில் ஒரு பவுலில் வந்து நான் இந்த ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கஸ்டர்ட் மில்கை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரூட்ஸ் தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்த்துட்டு அது மேலே இந்த கஸ்டர்ட் மில்கை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே அந்த பாலிலே கலந்துட்டு கூட எல்லா பழத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சேர்த்துட்டேன். இதுக்கு மேலே இப்போது நான் மாதுளம் பழத்துக்கு பதிலாக இந்த டியூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் சேர்த்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா நமக்கு சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் பண்ண இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்துக்கிறேன். பாருங்கள், சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பவுலில் நான் ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இப்போ ஃப்ரூட் சாலடும் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி சாட் மசாலா கிடைக்கலன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட் சாலடும் ரெடி ஆயிடும். எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட ஃப்ரூட் சாலடும் ஃப்ரூட் கஸ்டர்டும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து இந்த சம்மரை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.